நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக் டீ குடிக்கிறதுனால என்னென்ன நன்மை கிடைக்குது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். பிளாக் டீல என்னென்ன நன்மை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதயத்துல ரத்த ஓட்டம் சீரா இருக்கவும், இதயத்துல கொழுப்பு பொருட்கள் அண்டாம இருக்கவும், பல இதய நோய்களை தவிர்க்கவும், இதயத்தில் உள்ள தசைகளை ஆரோக்கியமா வச்சுக்கவும் இந்த பிளாக் டீ ரொம்ப உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம புற்றுநோய், அதாவது மார்பகம், வயிறு, புரோஸ்டேட், பெருங்குடல், கருப்பை, நுரையீரல் ஆகியவற்றில் உள்ள பொதுவான புற்றுநோயை தவிர்க்கிறதுக்கு பிளாக் டீல பாலிஃபினல்கள் என்ற வேதிப்பொருள் இருக்கு. அதுல வந்துட்டு T4 என்ற பொருள் இருக்கிறதுனால புற்றுநோய் செல்களை அழிக்குது. அது மட்டும் இல்லாம பிற சாதாரண செல் தாக்கப்படாம இருக்கவும் பாதுகாக்குது. சிகரெட்டு புகையில உபயோகிக்கிறதுனால வாய் புற்றுநோய் ஏற்படும். அந்த வாய் புற்றுநோயில இருந்து தப்பிக்கிறதுக்கும் இந்த பிளாக் டீ உதவுது. நோய் உருவாக காரணமா இருக்கிற வைரஸ் பாக்டீரியா அதெல்லாம் உடம்புல அண்ட விடாம தடுக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு அதிகமாவே தேவை. பிளாக் டீல வந்து டானின் என்ற வேதிப்பொருள் அதிகமா இருக்கு. அது சிறப்பா செயல்படுறதுனால சளி, புளூ காய்ச்சல், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட வியாதிகளுக்கு காரணமான வைரஸ்களை அழிக்குது. டெய்லி ஒரு 3 அல்ல 4 வேளை வந்து இந்த பிளாக் டீய குடிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா நல்லது. வாயில பாத்தீங்க அப்படின்னா துர்நாற்றம் வீசுறது, வாய் ஆரோக்கியத்திற்கு தேவையான டானின் சக்தி இதுல அதிகமா இருக்கு. பிளாக் டீய தொடர்ந்து குடிச்சுட்டே வர்றதுனால நரம்பு மண்டலங்கள் வந்து வலுவாகும், ஞாபக சக்தி அதிகமாகும். செரிமான சக்தி பிரச்சனை உள்ளவங்களுக்கு செரிமான பிரச்சனையும் சரியாகும், வாயு பிரச்சனையும் சரியாகும். எலும்பு எப்போதுமே ஆரோக்கியமா இருக்கும். எலும்புகளையும் எலும்போட திசுக்களையும் வலுவா வச்சுக்கும். ஆற்றலை அதிகமாக்கும். அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காஃபில உள்ள கெஃபின்களை விட பிளாக் டீல உள்ள கெஃபின் நம்ம எப்போதுமே சுறுசுறுப்பா வச்சுக்க உதவுது. நம்ம மூளையோட செயல்பாட்டையும் அதிகமா வச்சிருக்கு. சுவாச உறுப்புகள், இதயம், சிறுநீரகம் அதோட தூண்டல் வளர்ச்சியும் இந்த பிளாக் டீ குடிக்கிறதுனால அதிகமா இருக்கும். உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இந்த பிளாக் டீ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கொழுப்பு சத்து குறைவா இருக்கிற இந்த பிளாக் டீ குடிக்கிறதுனால உடல் எடை தானாவே குறையும். மத்த கார்பனேட் பானங்களை விட இந்த பிளாக் டீ குடிப்பதே சிறந்தது. இந்த பிளாக் டீயை தொடர்ந்து குடிக்கிறதுனால கொழுப்பு சத்தும் உடம்புல இருந்து அகன்றது. இதனால மாரடைப்பு ஏற்பட வாய்ப்பில்லை. உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளும் அதிகமாகுது. பிளாக் டீயை தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா ரத்த நாடங்களும் வலுவா இருக்கும், உடல் திறனும் அதிகமாகும், ஒவ்வொரு பிரச்சனையில இருந்து விடுபடலாம், சக்கரை வியாதியும் தவிர்க்கப்படுது. இந்த பிளாக் டீயை தொடர்ந்து குடிச்சிட்டே வாங்க. ஒரு நாளைக்கு 3 அல்ல 4 வேளை குடிங்க. இந்த தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தா இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து விடுபடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.